என் அன்பு பிள்ளையே, உன் மனநிலையை ஏன் இப்படி குழப்பிக் கொண்டிருக்கின்றா? ஏன் எப்பொழுதும் மனதை ஏதோ ஓர் கவலைகளை ஏற்றிக்கொண்டு அலைகிறாய்? மனதை முதலில் வெறுமையாக்கு. தனியாக அமர்ந்து எதையும் யோசிக்காமல் சிறிது நேரம் உனக்கு பிடித்த இடத்திலோ அல்லது நீ உயிராய் நினைக்கும் உன் தாய் துவாரகா மாயிக்கு வா. உன் மனதை உன் அம்மாவான நான், உன் சாயப்பா துவாரகா மாயியில் இருந்து உன் மனதை நான் சரி செய்வேன் குழந்தையே. இதயத்தில் பலம் இல்லை என்றா உடம்பிலும் மூளையிலும் எப்படி பலம் இருக்கும் சொல்? என் பாதத்தில் நீ கை வைத்து வணங்கும் போது உன் கையானது பலவீனம் இழந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் ஏன் இப்படி இருக்கின்றா? உன்னுடன் தான் உன் தந்தை நான் இருக்கின்றேனே, நீ எதற்காக பயப்படுகின்றாய்? பயப்படாதே, நீ தைரியத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையும் இழக்கும் போது உன் சாயப்பா உனக்கு எல்லாவுமாய் இருப்பேன் குழந்தையே. என் கருவறையில் நான் சுமக்கும் என் உயிருக்கு உயிரான குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுது புரியப் போகின்றது? ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றா? ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறா? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றா? மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே, மற்றவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றா? உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னுடன் இருக்கின்றாரோ இல்லையோ, உன் சாயப்பா என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. குழந்தையே, உன் மனக்குமுறல், உன் அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது குழந்தையே. உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கின்றேன். இன்று வழியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் சாயப்பா அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்துள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. இன்று வழியால் நீ அழுகையில் உன் மனதில் உள்ள வேதனையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் சாயப்பா அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்துள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் குழந்தையே. இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை நீ, உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் தந்தையாகிய எனக்கு தெரியும். நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய், நான் இருக்க வைப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே. வாழ்வில் இனி சுமப்பதற்கு எந்த வலிகளும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற தைரியத்தின் ஆரம்ப காலங்களில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சுயநலம் எல்லாம் யாருக்கும் தானாக வருவதில்லை. அவமானத்திலும் தோல்வியிலும் உருவாக்கப்பட்டவை அவை. வெற்றிகளை சந்தித்தவனின் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. நம் மூளையை விட எதிர்மறையான ஒன்று வேறு இல்லை. மறக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஞாபகத்திலேயே இருக்கும். ஞாபகத்தில் இருக்க வேண்டியது மறந்துவிடும். இதுதான் நம் மூளையின் வேலை. நாம் நாமாக இருப்போம். மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் பிரச்சனை அல்ல, அது அவர்களின் பிரச்சனை. ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதே. அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம். முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். உன்னை நீயே வீண் என நினைத்தால் விடியலே கிடையாது. நீயே உலகிற்கு தூண் என நினைத்தால் உன் வாழ்வில் இருளே கிடையாது. அதிக உயரங்களை எட்டுவதற்கு
உதவும் நண்பர்களை பெற்றிருப்பது சிறந்தது. ஆனால் உயரங்களில் இருந்து விழும்போது தாங்கி பிடிக்கும் நண்பர்களை பெற்றிருப்பது கடவுளின் பரிசு. எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண வழிகள் பல உண்டு. அப்படி இருக்க உன் பிரச்சனை எனும் வழிகளை தீர்க்கவும் உன் சிந்தனையில் வழி உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடங்களை ரசிக்க தவற விட்டு விடாதே. அன்பு குழந்தையே, எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு. மனதை அடக்கி கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருக்கலாம். வசதியும் நிலையானது அல்ல, வறுமையும் நிலையானது அல்ல. அனைத்தும் ஒரு நிமிடத்தில் மாறும் குழந்தையே. அவ்வப்போது சிந்திக்காதே, தொலைநோக்குடன் சிந்தி. பயணமின்றி வாழ்க்கையும் இல்லை, பணமின்றி உறவுகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தா. அது உனக்கு அழகான பெரிய வாழ்வை தரும். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் குழந்தையே. உன் கேள்விகளுக்கு நான் பதில் கூறுவேன். யாரும் உன்னை தூக்கி வீசினால் அவர்கள் முன்னால் உயரமாக வளர்ந்து நில். அடுத்த தடவை அவர்கள் உன்னை பார்க்கும் போது அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. அனைத்து தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் அள்ளித்தர உன் இல்லத்தில் வாசம் செய்ய வந்துள்ளேன் குழந்தையே. இனி உன் கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றார். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ ஒருபோதும் தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். அன்பே மிக உன்னதமானது. அன்பு அலைகள் எங்கும் மேலெழும்பினால் உலகம் சுபிக்ஷமாகிவிடும். ஏனோ இது பலருக்கு இங்கு புரிவதில்லை. நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார்கள். அநேக ரூபங்களில் நான் உலகில் சுற்றி வருகின்றேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்புடன் இரு. ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஜாதி மத பேதங்களை விட்டுவிட்டு என்னிடம் பக்தியுடன் இரு. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று. அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையே. நீ கலங்காதே. உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? எது உங்களை தொந்தரவு செய்கின்றது? அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். பக்தனின் மனதின் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி அவனே பக்தனின் மனதை அமைதிப்படுத்துகின்றான். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டத்தை தருகின்றதோ அந்த பிரச்சனையாலே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றான். உள்ளத்தாலும் உயிராலும் என்னிடம் சரணாகதி அடைந்த பிள்ளைகள் எவ்வித கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் பயம் கொள்ள தேவையில்லை. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. நீ அனைவரையும் முக்கியம் என நினைக்கின்றா, அதேபோல் அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை அறிந்து வருவார்கள். கவலைப்படாதே குழந்தையே, நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். காத்திரு, என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை முற்றிலுமாக மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே குழந்தையே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒடியாதே, எதற்காகவும் கலங்காதே. முதலில் அழுவதை நிறுத்து, தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை நிச்சயமாக உயரும். நான் உயர்த்தி காட்டுவேன். வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்லவும் மாட்டான், யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்துக் கொண்டான். எந்த கெடுதலான விளைவுகள் வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே. தன்மானத்தோடு விலகினேன். உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன்.
என் அருளா, அனைத்தும் சரியாகும். உன் நம்பிக்கை வீணாகாது, நல்லதே நடக்கும். நான் கொடுக்கும் செல்வங்களை பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவா, சீரும் சிறப்புமாய் வாழ்வா. உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும் போது எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே, முயன்று கொண்டிரு. துணையாக நான் இருக்கின்றேன். கண்கள் உன்னை காண, உள்ளம் உன்னை நினைக்க, கைகள் உன்னை வணங்க, வணங்கும் உள்ளத்தை காத்தருள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை, எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. உனக்கான நல்ல நிறம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. கலங்காமல் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றா. வாழ்க்கையில் எதுவுமே புறம் கண்டு விரும்புவதை விட அகம் கண்டு அன்பு காட்டுவதே மிகச் சிறந்தது குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன். இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் குழந்தையே. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? என் வைரமே, அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய். உனது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே. குடும்பத்தில் ஒரே ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவன் நான். கலங்காதே, உனக்கு துணையாக நான் இருப்பேன். எவ்வளவு வேகமாக போகின்றாய் என்பதை விட எந்த பக்கமாக சரியான வழியில் போகின்றாய் என்பது முக்கியம் குழந்தையே. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது தான், ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். போராடு, நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார். அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையை பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். சிறந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்த்து ஆச்சரியப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமெனில் சிறந்த விஷயங்களை செய்யும் நபராக இருக்க வேண்டும். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒரு நாள் நிச்சயமாக உதாசீன செய்யப்படும். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள் குழந்தையே. தைரியம் பின்னால் இருக்கும் போது துணிச்சல் முன்னால் செல்லும். எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. குறிக்கோள் உடையவனுக்கு இலக்குத்தான் தெரியும், தடைகள் அல்ல. முன்படர்ந்த செடியில் ரோஜாவை கொய்வது போல ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும், ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்து பார், முடியாதது என்று ஒன்றும் இல்லை. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.